ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அன்றைக்கு தோசையும் சம்பலும் செய்தனான். அதை எப்படி செய்தனான்ன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து தோசைக்கு வந்து ஃபஸ்ட்டு அரை கப் உளுந்து எடுத்துனான், ஒரு கப்பு பொன்னி அரிசி எடுத்துனான். உங்களுக்கு பச்சை அரிசி வேணும் வேணாலும் போடலாம். நான் இதில் ஒரு கால் கப்பு அவல் எடுத்து, அப்படியால் நான் பச்சை அரிசி எடுக்கல. இதில் 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துனான். ஏன்னா இதில் இதை வந்து நல்லா கழுவி ஒரு 5 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்க வேணும். தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து நான் வந்து கிரைண்டரில் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி என்று சொல்லி சொன்னால் தனித்தனியாக அரைச்சி எடுக்க வேணும். ஏனென்றால் மிக்ஸி எல்லாம் உண்டாக போட இல்லாது அளவான தண்ணியை விட்டு நீங்கள் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ வடிவாக அரைச்சி நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த கிரைண்டரில் நான் போட்டிருக்கிறேன். நல்லா அரைச்சி ஒரு அளவான தண்ணியை நீங்கள் விட்டு விட்டு அரைக்கலாம். இந்த பாருங்கள். ஓகே, நான் இதை அரைச்சி வச்சுருக்குறேம்மா, பாருங்கள் இப்படி இருக்குன்றது. ஓகே, நல்லா அரைவிட்டுருக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு 8-9 மணி நேரம் உண்டான ஊற வைக்கணும். என்ன சொன்னால் நல்லா புளிச்சு வந்தால் தான் தோசை நல்ல கண் விழுந்து நல்லா வரும். ஆனால் அப்படியால் நல்லா புளிக்க வைக்கணும். தான் நல்லா புளிச்சு வந்துட்டுது. இது நான் கீற்றுக்கிட்ட வச்ச ஒடியே நல்லா புளிச்சிட்டுது எனக்கு. ஓகே, நான் இதை இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். தோசை சுடுறதுக்கு ரெடியாகி உப்பும் மஞ்சளும் போட்டிருக்குறேன். உங்களுக்கு மஞ்சள் போட விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் மஞ்சள் போட தேவையில்லை. ஒரு சொட்டு தண்ணியை விட்டு நீங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். அதோடு நான் தோசைக்கு சம்பல் ரெடி பண்ணுறேன். சம்பல் வந்து எனக்கு தேங்காய் குறைச்சி பாவிக்கிறதால நான் கடலை பருப்பையும் தக்காளி பழத்தையும் போட்டு அடிக்கிறேன். தேங்காயும் போடுறேன், ஆனால் குறையுது. தேங்காய் வந்து குறைய போடுறேன். நல்லா வதக்குங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வதக்கி போட்டு ஆற வச்சுட்டு பிறகு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. இப்போ தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கி வந்துட்டுது. இனி இதை வந்து ஆற வச்சுட்டு நான் சம்பல் ரெடி பண்ணி அடிச்செடுக்க போகிறேன். இப்போ வந்து சம்பல் ரெடி ஆயிட்டுது. இனி தோசை வந்து மொத்தமாகவும் சுடலாம், மெல்லிசாயும் சுடலாம். கூடுதலாக மெல்லிசா நல்லா நல்ல டேஸ்ட் முறுமுறும், நல்லா இருக்கும் தோசை. மொத்தம் ஒன்று சொன்னால் முறுமுறு சுடலாம், ஆனால் மெல்லிசிய தோசை மாதிரி வராது. நான் வந்து கூட மெல்லிய தோசை தான் சுடுறேன். ஆனால் முடியால இதில் நெய், நல்லெண்ணெய், முட்டை மூணும் கலந்த தோசை நான் சுடுறேன். இது வந்து நெய் நல்லெண்ணெய் தோசை. நான் முட்டை தோசைக்கு வந்து இந்த பாருங்கள், இது முட்டை தோசை வந்து இதில் வெங்காயம் பச்சை மிளகாயும் மேலே தூவி போட்டு அதுக்கு பிறகு மேலே முட்டை அடித்து ஊற்றி நெய் செய்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நல்ல நெய் தோசையும் முட்டை தோசையும் நல்லெண்ணெய் தோசையும் நான் மூணும் சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இந்த வீடியோ வந்து கூடுதலாக எல்லாருக்கும் தோசை சுட தெரியும். இது புதுசாக சமையல் பழகிறாக்களுக்கு இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை தோசை எல்லாம் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடணும். இது வந்து சின்னாக்கள் சில பேருக்கு தோசை பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தோசையை சுட்டு போட்டு மேலே சொக்கோலா பூசி கொடுத்தீங்கன்னா சின்னாக்கள் நல்லா விரும்பி சாப்பிடணும். ஓகே, உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.